வணக்கம். சமீபத்தில் நடந்த எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் ரஜினி அவர்கள் சிலையை திறந்து வைத்த பின்பு அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள உறவை, அவருடனான நெருக்கத்தை விவரித்து பேசினர். அதை மற்ற தலைவர்களும் விவரித்தனர். ஆனால் ஒரு சில பேர் இது அரசியல் லாபத்திற்காக மட்டுமே எம்ஜிஆர் பெயரை போலியாக பயன்படுத்தியிருக்கிறார் ரஜினி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் இது போல விமர்சனம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்துதான் ரஜினி அவர்கள் ஊடக நண்பர்களுக்கு, சந்தேகம் இருந்தால் ஒய்ஜேபியின் துணைவியார் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், திருநாவுக்கரசர் அன்று ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருந்த அவரிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் எம்ஜிஆர் வாழும்போது முகத்துதி பண்ணது ரஜினி, எம்ஜிஆர் மறைவுக்கு பின் எத்தனையோ படங்கள், எத்தனையோ மேடைகளில் அவரை வெகுவாக புகழ்ந்துள்ளார். எம்ஜிஆருக்கு ரஜினியை பிடிக்காது என்று இஷ்டத்துக்கு கதை சொல்பவர்கள் கவனிக்க, சத்யா மூவிஸ் தயாரிப்பு படங்களில் எம்ஜிஆர் படத்திற்கு மரியாதை செலுத்தும் ரஜினியை நீங்கள் பார்த்திருப்பீர். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே சத்யா மூவிஸின் ஆஸ்தான நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். நக்சலைட் பற்றிய விழிப்புணர்வு படமான ராணுவ வீரன் படத்தில் கதாநாயகனாக எம்ஜிஆர் தேர்வு செய்தது ரஜினியை தான். எம்ஜிஆர் முதல்வரான பின்பு எம்ஜிஆரின் ஆஸ்தான தயாரிப்பு நிறுவன தேவர் பிலிம்ஸ் அவருடைய ஒப்பந்தத்தின் பேரிலேயே ரஜினியை வைத்து அதிகப்படியான படங்கள் தயாரித்தது. எம்ஜிஆர் வெறியனான தேங்கா சீனிவாசன் ரஜினி கூட்டணி படங்கள் அன்று பட்டையை கிளப்பினர். எம்ஜிஆர் அனுமதி இல்லாமல் தேங்கா சீனிவாசன் அன்று சிவாஜி படங்களில் கூட நடிக்க தயங்குவர் என்பது செய்தி. ரஜினி தேங்கா சீனிவாசன் கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கும், கவனிங்க. எம்ஜிஆர் நம்பியார் நட்புறவு எப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அந்த நம்பியார் ரஜினியின் ஆன்மீக வழிகாட்டி என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு எம்ஜிஆர் சிலையை நிறுவி ரஜினியை அழைத்திருக்கும் ஏசி சண்முகம் கூட எம்ஜிஆரின் கூட்டணிதான். எம்ஜிஆருக்கு பிறகு இந்த தமிழ் திரையுலகின் முடிசுடா மன்னன் என்றால் அது ரஜினிதான். ராமச்சந்திரா, நீ நடிக்க சினிமாவில் இனி நடிக்க மாட்ட, நம்ம பேனருக்கு உனக்கு அப்புறம் ரஜினி தான் செட் ஆவான், வருங்காலத்துல பய உன்னோட எழுத்தை என்று சாண்டா சின்னப்பா தேவர் எம்ஜிஆரிடம் ஆறுடன் சொல்லியுள்ளார். அது இன்று பலிக்கிறது. நான் செத்து பிழைச்சவன்டா, எமனை பார்த்து சிரிச்சவன்டா. இது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லைங்க, ரஜினிக்கும் பொருத்தி பார்த்தது இயற்கை. எம்ஜிஆர் சிலையை திறக்க இந்த மனிதரை தவிர வேற எவருக்கு இங்கே தகுதி உள்ளது? இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.